ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைவ் தக் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பார்க்க போறோம். ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். மை நேம் இஸ் ஷாருத்திக் அண்ட் யூ ஆர் வாட்சிங் ஓகே பேபி. இப்போல்லாம் நிறைய பேர் லவ்லயே நிறைய கேட்டகரி வச்சிருக்காங்க, கிரஷ், சைட்டி, பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டின்னு. அதனாலே இப்போ நல்ல காதலை விட கள்ள காதல் தான் நிறைய இருக்கு. அப்ப உண்மையான லவ் ஸ்டோரி எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நம்ம 1971 தான் போகணும். இவரோட பேர் பிரத்யும்ன குமார், பி கேன்னு கூப்பிடுவாங்க. பி கே 1949 ஒடிசியால பிறந்திருக்கிறாரு. இவர் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் இவருக்கு ஓவியம் வரையறது மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. சோ எப்படியோ கஷ்டப்பட்டு டெல்லியில இருக்கிற காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்ங்கிற காலேஜ்ல 1971 கொஞ்ச நாள் கழிச்சு வான் திரும்பவும் லண்டன் போக கிளம்பி இருக்கிறாங்க. கூட வர சொல்லிருக்காங்க. பட் பிகே வான போக சொல்லிட்டு நான் சொந்தமா உங்க நாட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. ஓகேன்னு சொல்லிட்டு வானு லண்டனுக்கு போயிட்டாங்க. பட் பிகே ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். சோ லண்டன் போற அளவுக்கு அவர்கிட்ட காசு இல்ல. அதனால அவரு அவர்கிட்ட இருந்ததெல்லாம் வித்து அந்த காசுல ஒரு செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் வாங்கியிருக்காரு. 4.5 மாசம் சைக்கிள்லயே 6000 மைல் டிராவல் பண்ணி இந்தியால இருந்து லண்டன் போய் அவங்க வைஃபை மீட் பண்ணிருக்காரு. இவரோட பேர் மயூரிஸ் கிரீன். இவர் ஒரு அமெரிக்கன் அத்லட். இவர் இதுவரை ஒலிம்பிக்ஸ்ல 4 மெடல் வின் பண்ணிருக்கிறாரு. 100 மீட்டர், 200 மீட்டர் ரேஸ்ல இவர் ஒரு ஜாம்பவான். 2004 கலிபோர்னியால நடந்த 100 மீட்டர் ரேஸ்ல இவர் பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அந்த ரேஸ்ல இவர் தான் வின்னர். அதுவும் 9.86 செகண்ட்ஸ்ல பினிஷ் பண்ணிருக்கிறாரு. அது அப்போ ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டா இருந்துச்சு. சோ எல்லாரும் வின் பண்ணா பினிஷ் லைனை தாண்டும் போது செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இவரும் செலிப்ரேட் பண்ணாரு. பட் இவரோட செலிப்ரேஷன் எல்லாரும் மாதிரியும் இல்லாம இவர் எவ்வளவு வேகமா ஓடி வந்தாருங்கிறத காட்டுற மாதிரி இருந்துச்சு. போன வருஷம் நம்ம எல்லாரும் லாக்டவுன்ல இருந்தப்போ இந்தோனேஷியால ஒரு இன்ட்ரெஸ்டான சம்பவம் நடந்திருக்கு. இந்தோனேஷியால இருக்கிற கப்புங்கிற வில்லேஜ்ல மக்கள் லாக்டவுன் அப்போ காலையில மட்டும் வீட்டுக்குள்ள இருந்துட்டு நைட்டு போலீஸ் பாதுகாப்பு கம்மியானதும் நிறைய பேர் வெளியே வர ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அதனால அவங்க கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, நைட் டியூட்டியில இருக்கிற போலீஸ்க்கு பேய் ட்ரெஸ் போட்டு விட்டு நடமாட விட்டு இருக்கிறாங்க. ஈஸ்ட் ஆப்பிரிக்கால இருக்கிற எரிட்ரியாங்கிற நாட்டுல ஆண்களுக்கு ஒரு வித்தியாசமான லா கொண்டு வந்திருக்காங்க. பொதுவா புதுசா ஏதாவது சட்டம் வந்தா ஆண்கள் எல்லாரும் பயப்படதா செய்வாங்க. பட் இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்த ஆண்கள்லாம் ஒரே குஷியா இருந்திருக்காங்க. அப்படி என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, அவங்க நாட்டுல ஆண்கள் எண்ணிக்கையை விட பெண்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கிறனால கம்பல்சரியா ஒரு ஆண் 2 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான் அந்த சட்டம். டிசம்பர் 2014 நெல்சன் மண்டேலா சேரிட்டிக்காக நெல்சன் மண்டேலா கப்புன்னு ஒரு T20 கிரிக்கெட் மேட்ச் வச்சிருந்தாங்க. அந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்காவும் ஸ்பிரிங்குங்கிற டீமும் மோதினாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா 181 ரன்ஸ் எடுத்திருந்தாங்க. செகண்டா ஸ்பிரிங் டீம் பேட்டிங் பண்ண வந்தாங்க. அப்ப பால் பண்ண இருந்தது டேல் ஸ்டீன். டேல் ஸ்டீனோட நிறைய ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸ் நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் பாலும் இருந்துச்சு.